எருமையிலேறி விளையாடு முகமொன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசு முகமொன்று, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகமொன்று, குன்றுருபவேல் வாங்கி நின்ற முகமொன்று, மாறுபடை சூரரை வதைத்த முகமொன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்று, ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலமாய் அமர்ந்த எம் பெருமானே. வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ் ஐயர். நிறைய வாழ்க்கையில் ஒரு நிலைக்கு போகும்போது சில விஷயத்தை இழந்துருவோம். சரி, உதாரணமாக ஒரு கதையை நம்ம பார்ப்போமே, அதிலே நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு பெரிய பணக்காரர், அவர் என்ன பண்ணுறார், வீட்டில் நிறைய வைரங்களை வச்சுருக்கார். அவர் வைர வியாபாரமும் பண்ணுறார். ஒரு எலி டப்புன்னு அந்த ஒரு வைரத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு, சாப்பிட்டோன்னே இவரும் முன்னையும் பின்னையும் போய் தேடி 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 அதை பிடிக்க போகிறார். அது இவருக்கு சிக்கவே கிடையாது, சுற்றின்றே இருக்கு. இப்போ அந்த ஊரில் கிராமத்தில் எலி பிடிக்கிற ஒருத்தர் வர சொன்னார். இந்த எலி வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயத்த சாப்பிட்டுட்டு, நீ எப்படியாவது அதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவனும் கரெக்டாக அதுக்கு வலையெல்லாம் போட்டு சரியாக பண்ணிட்டு இருக்கான். அந்த எலி என்ன பண்ணியிருக்கு, ஒரு இடத்துக்கு போயிருக்கு. அந்த இடத்துல போய் பார்க்கும்போது நிறைய எலிகள் இருக்குது. அந்த எலிகளில் எந்த எலி அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல அந்த வைர வியாபாரிக்கு. அவர் கேட்குற அந்த எலி பிடிக்கிறவன்ட்ட, எப்படிப்பா நீ கண்டுபிடிக்க போறேன்னு. எலி பிடிக்கிறவன் கரெக்டாக தன்னை கையில் வச்சிருக்க அந்த துப்பாக்கி வச்சு அந்த எலியை மட்டும் சரியாக சுட்டான். உனக்கு ஒரே ஆச்சரியம், வைரத்தையும் எடுத்து கொடுத்துட்டான். எப்படிப்பா உன்னால் மட்டும் முடிஞ்சது, இத்தனை எலி இருக்கு, சரியாக இந்த எலின்னு எப்படி கண்டுபிடிச்ச, கரெக்டாக அதை மட்டும் சுட்டையே அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாராம், அதை துரத்தும் பொழுது அதுக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து இந்த மனுஷனுக்கு தேவைப்படுது, இதில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே நம்ம மற்ற எலி கூட சேர்ந்தோம்னா நம்ம வாய்க்குள்ளே வச்சுருக்கிறத அதை பங்கு போட்டுடுமோ அப்படின்னு நினச்சிட்டு தனியாக போய் நின்றுடுது. இதே மாதிரி தான் மனுஷனும், தனக்குள்ளே ஒரு பொருள் கிடச்சிருச்சு, பெரிய பணக்காரர் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னால், இறைவன் கொடுத்த உற்றார் உறவினர்கள் அவங்க மனசெல்லாம் சரியில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவளை கிரியேட் பண்ணி விட்டு அவளை தனிமையில் இருக்க விடும். அதே மாதிரிதான் இந்த இத்தனை எலிகள் இருந்தாலும் அது மட்டும் தனியாக ஒரு ஓரத்தில் போய் நின்றுச்சு, அதனால எனக்கு தெரிஞ்சது அது வாயில தான் அது இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம இறைவன் கொடுத்த வரம், உற்றார் உறவினர், சொந்த பந்தங்கள், நண்பர்கள், இதுக்கும் பொருளுக்கும் நம்ம எடையே போடப்படாது. அப்படி போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது தப்பான கணக்கு, ஒரு நாள் அது நம்மளை தனித்து இருக்க விடுவோம் அப்படின்னு சொல்லி. இன்றைய தினத்தில் ஒரு அற்புதமான கருத்து, கூடி வந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவான். எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து இருந்தோம்னா நிச்சயம் நம்ம வெற்றி பெறுவோம்னு சொல்லி இன்றைய தினம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 15/2/2020 ஸ்ரீவிகாரி வருடம், மாசி மாதம், 3ஆம் திருநாள், சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி. பகல் 11:44 வரை பின்பு விசாகம். இன்றைய திதி சப்தமி. இரவு 10:29 வரை பின்பு அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி ரேவதி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை ராகு காலம். காலை 9:00 முதல் 10:30 வரை யமகண்டம். மதியம் 1:30 முதல் 3 இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் மத்தியானம் வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம், குரு பகவானுடைய நட்சத்திரம். சனிக்கிழமை நாள் நவகிரகத்தை போய் வழிபடுவேல். நவகிரகத்தை வழிபடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். ஒரு நபர் ரொம்ப சிரமப்பட்டு, சார் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தேன், கடனில் போய் அகப்பட்டுட்டேன். கடன் எப்படி வந்தது, நானும் என் கூட்டாளியும் சேர்ந்து தொழில் பண்ணோம், அவன் விட்டுட்டு போயிட்டான், ஏமாந்துட்டோம், என்னோடய மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் திருப்பி அமுச்சுட்டாங்க, நாங்கள் வச்சுன்னு இருக்கோம், இதை வந்து அந்த நபர்கிட்ட திருப்பி எடுத்துக்க சொன்னால் எடுத்துக்க மாட்டேங்கிறான், நான் தான் கடன் கட்டிகிட்ருக்கேன், என்ன பண்ணுறது தெரியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். இறைவன் ஏதாவது ஒரு வழி பண்ண மாட்டாராங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் உங்ககிட்ட ஒரு 1000-1500 பக்கம் இருக்குமா, இருக்குது சார். சார் நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இந்த சனிக்கிழமை ஒரு மூட்டை துளசி, இந்த துளசியை வாங்கி லேசாக தண்ணியை கழித்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் போய் பெருமாளுக்கு முழுக்க துளசியிலேயே அர்ச்சனை பண்ணணும். கோயிலில் பிரசாதம் வைக்கும், அந்த பிரசாதத்தை அங்கே இருக்கக்கூடிய ஒரு 10-11 பேருக்கு வாங்கி கொடுங்க. ஒன்று கண்டிப்பாக பண்ணுறேன் சார்னு சொன்னார். இது பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம், சார் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சேன் இல்லையா,
அதை ஒருத்தர் வாங்கிட்டார், பணத்தை முதலே கொடுத்துட்டார், அந்த பணத்தை வந்து நான் கடன் அடைச்சிட்டேன், என் மனசில் இருந்த பெரிய பாரங்கள் போச்சுன்னு சொன்னார். இந்த மாதிரி பெரிய துக்கங்கள் இருக்கிற விஷயங்கள்லாம் சின்ன சின்ன பிராயசத்தம் கூட நம்மளை காப்பாத்து. ஏன்னா மகாவிஷ்ணு ஸ்திதிகாரகர்னு சொல்லுவார். மகாவிஷ்ணு வேணும்னா பல காரியம் நடந்தது. அப்பேற்பட்ட அற்புதமான சில ரகசியங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது. எந்த நட்சத்திரம் எந்த நாள் அன்னைக்கு வேண்டினா சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம வேதிக் லைஃப் கிளாஸில் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ரகசியமான சில விஷயங்கள்லாம் ஜோதிஷ சூக்ஷமங்கள்லாம் உண்டுன்னு சொல்லி இன்றைய தினம் இந்த நட்சத்திரத்தில் உங்களுடைய பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களுக்கு சின்ன சின்ன பகைகள் உண்டு, சொந்த பந்தத்துக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும், வெளியிலிருந்து பார்க்குறவாளுக்கு சில திருஷ்டிகளும் உண்டு, சிறு சிறு விஷயங்களில் கோபித்துக் கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் இன்றைய தினத்தில் வேண்டாம். சில முக்கியமான கையெழுத்து போடுறது ஒரு நாள் கழிச்சு பண்ணிக்கலாம். சார் எனக்கு தான் சந்திராஷ்டமம் இல்லையே, ஏன் இப்படி சொல்றேன், அப்படி கிடையாது. கவனம் என்பது தேவை. சில நட்சத்திரம் உகந்ததாக இருக்கும், சில நட்சத்திரம் உகந்தது இல்லாத இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு காரியங்கள் அனுகூல்யமாகும். 11:38 மேலேயே நிறைய தடைகள் இருந்ததெல்லாம் போகும், வெற்றிகள் உண்டு, புதிய ஐடியாஸ் வரும். அந்த ஐடியாஸ் எக்ஸிக்யூட் பண்ணலாம், வெற்றி உண்டு. வியாபார விஷயங்கள்ல அனுகூல்யம் உண்டு. தலைக்கு மேல அந்த பாரங்கள்லாம் குறைஞ்சிடும். இன்றைய தினத்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 மஞ்சள். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, போட்டி போட்டவா உங்களை விட்டு விலகி போயிடும், ஜெயித்து வந்துடுவேன். எல்லா காரியத்திலும் அமோகமான பலன்கள் உண்டு. நிறைய பிரச்சனைகள் சொத்து ரீதியா இருந்த வாழ்க்கை அதெல்லாம் சரியாடு. இப்பவுமே மருத்துவமனையிலே இருந்துட்டு இருக்கா, திருப்பி வீடு திரும்பிடும். ஆரோக்கியங்கள் பெருகும். பேங்க் எக்ஸாமினேஷனுக்காக படிச்சுட்டு இருக்கிற வாழ்க்கை சக்சஸ் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். மனசுல ஒரு நிம்மதி உண்டு. வியாபாரத்துல அனுகூல்யம் உண்டு. பால் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, பேப்பர் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நீளம். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் குருவாயூர் வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டான இன்றைய தின வழிபாடு. மிதுனராசி என்பர்கள் அமோகமான பலன்கள் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடும். எதிர்பார்த்த விஷயங்கள் அனுகூல்யமா இருக்கும். சொந்த பந்தத்தின் மூலமா ஏதோ நல்ல செய்திகள் இன்னைக்கு உண்டு. காலையில டென்ஷன் நிறைய இருக்கும், மத்தியானத்துல அது சரியாயிடும். யாராவது பேசினாலே ஒரு 10 பேசினா எப்படி இரிட்டேஷன் ஆகலாம், அந்த மாதிரி கொஞ்ச நேரத்துல அது மாறிடும். திருப்பி ஐயோ நீ கார்த்தாலும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனா அப்படி இருந்தேன், இப்போ நல்லா இருக்கு அப்படின்னு பேசு. வீடு கட்டின்னு இருக்கிறவா, இடம் வாங்குறவா, அனுகூல்யம் நிறைய உண்டு, சீக்கிரமா சக்சஸ் பண்ணிடுவேன். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு வெற்றி உண்டு. குழந்தைகள் ஸ்போர்ட்ஸ் படிப்பு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பெண்கள் சின்ன சின்ன வேலைகள் பண்ணும்போது சற்று கவனம் என்பது தேவை. நெருப்பில் அல்லது வழுக்கக்கூடிய இடங்களில் போகும்போது கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் மிதுனராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 3 மஞ்சள். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்கள் அப்பப்போ சின்ன சின்ன சிக்கல்கள் வரும். சிக்கல்கள் வந்தாலும் அதெல்லாம் சரி பண்ணிடும். ரொம்ப மைன்யூட்டான பிரச்சனையெல்லாம் ரொம்ப போய் தலையிடப்படாது. சின்ன சின்ன விஷயங்களை போய் அதை பெருசாக பேசி அதை பெரிய விஷயத்தை கொண்டு வருவாங்க. அதெல்லாம் இருக்க தான் செய்யும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு ப்ராப்ளத்தை பெருசாக திருப்பி திருப்பி அதை எடுத்து பேசுறேன். இங்கே ஒன்று சொல்கிறது, அவாட்டை ஒன்று சொல்கிறது, ரெண்டு பேருக்கு சாதகமாக பேசுறது, பின்னாடி அவளை பற்றி இன்னொருத்தர் சொல்கிறது, அந்த காசிப்ஸே விட்டுணும். இதெல்லாம் ஆன்மீக விஷயங்கள்ல அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு உண்டான தடங்கள் கொடுக்கக்கூடியதுன்னு பெரிய மகான்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கும். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான முழுமையான முயற்சி எடுத்தால் வெற்றிகள் கூடும். தடங்கல்கள் போய் நன்மைகள் பெறும். வெளிநாட்டு வியாபாரம் வெற்றியை தரும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கும். அழகாக ஒரு விஷயத்தை கால்குலேட் பண்ணி பண்ணுறதுக்குள்ள நீங்கள் அழகாக அதை மனப்பாடம் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஞாபக சக்தி பெருகும். கடகராசி என்பவர்களுக்கு சினிமா துறையில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கிறவளுக்கு வெற்றி உண்டு. போராடிட்டு இருக்கிறவளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 8 நீளம். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி நேர்கள் பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். நிறைய விஷயங்கள்ல அத்தவாளுடைய திருஷ்டி உங்க மேல இருக்கும். புதுசா செய்யக்கூடிய எல்லா காரியம் உங்களுக்கு நம்மள லாபங்கள் உண்டு. மருத்துவ துறையில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நிறைய பேருக்கு உங்களால முடிஞ்ச ஹெல்ப் இருக்கும். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எதிர்பார்த்துட்டு இருக்க சார், இன்னைக்கு நாளைக்கும் தட்டு போயின்னு இருக்கு. அந்த காரியங்களில் வெற்றி உண்டு அல்லது எஸ் நோங்கிறது தெரிஞ்சிடும். டைபிஸ்ட் சம்பந்தமாக, பேங்க்ல வேலை செஞ்சோக்க, கம்ப்யூட்டர் சம்பந்தமான துறைகளில் யோகா ஆசிரியர் இருக்கும்.
சிம்மராசி என்பவர்களுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான இயல் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அருணாச்சலேஸ்வர வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி நேரில் உயர்வான சிந்தனைகள் நிறைய காரியங்கள் அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்துல பணம் சம்பாதிக்கிறதுக்குண்டான விஷயத்தை பத்தி யோசிப்பார். குடும்பம் நன்னா இருக்கிறதுக்குண்டான விஷயத்தை பத்தி காலையில எல்லாத்துக்கிட்டையும் தொழில் ரீதியான பேச்சுகள் தான் உங்களுக்கு நிறைய இருக்கும். மத்தியானத்துக்கு மேல குடும்பம் சம்பந்தமா இடம் வீடு பொருள் வாகனம் சம்பந்தமா கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் பேசும். வீட்டில் ஹோமங்கள் பண்றது ஏதேனும் விசேஷங்கள் பண்றது குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வரம் கிடைக்கும் நல்ல செய்தி உண்டு. இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று இடம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மாரியம்மன் வழிபாடு கன்னிராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. துளாராசி என்பவர்கள் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உண்டு. எல்லாரும் பண்ற சிந்தனையும் நீங்க பண்ண மாட்டீங்க. வித்தியாசமான சிந்தனைகள் எதுலையுமே விவேகமான சிந்தனையும் விவேகமான பேச்சும் பேசி இந்த காரியத்தை சாதிக்கக்கூடாது. மார்க்கெட்டிங் சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவளுக்கு வெற்றி உண்டு. என்ஜினியரிங் சம்பந்தமா படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு வேலை வாய்ப்புகள் பின்னாட்களில் கூடிய வேலையும் செஞ்சுட்டு தொழிலும் செய்யக்கூடிய யோகங்கள் உண்டு. கோயில் அர்ச்சகராக இருந்துருக்கோ யோகா ஆசிரியராக இருந்திருக்கோ மடப்பள்ளியில் வேலை செஞ்சுட்டு இருக்கவா கோயில் ட்ரஸ்டியில் இருந்துட்டு இருக்கிறவளுக்குலாம் நல்ல தெய்வ அனுகிரகம் நிறைய விஷயங்கள்லாம் குடும்ப ரீதியான உங்களுக்கு தலைக்கு வந்து தலபாகத்தோட போச்சு இறைவனுடைய அனுகிரகம் தான் சொல்ற அளவுக்கு இருக்கும். துளாராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு நிறைய தானங்கள் எடுத்து பண்ணுவேன். அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வர்றது சிறப்பு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் பிரவுன் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் காளி வழிபாடு வெட்டு தரும் வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்கள் அமைதியா இருந்து பல காரியத்தை சாதிக்கும். சில நேரம் நம்ம நிறைய பேசுவோம் சில நேரம் நிறைய கேட்போம். இந்த தினத்துல கேட்கறது ஜாஸ்தியா இருக்கும். நம்ம பேசி ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுனா யோசனை தப்பா நினைச்சுட்டா ரொம்ப நல்லவா இருக்கும். இப்படி நினைச்சுக்க மாட்டேன்னு இன்னொரு மனசு சொல்லு. உற்றார் உறவினை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். சில முக்கியமான இடங்களுக்கு போயிட்டு வருவேன் மகிழ்ச்சிகரமா இருப்பேன். மாற்றங்கள் பத்தி சிந்திப்பேன். எதிர்காலத்தை பத்தி யோசிக்கக்கூடியதா இருக்கும். நம்ம பண்ண தப்பு இனிமே சேமிச்சு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஆழ்ந்து பணிஞ்சிடும். வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கவளுக்கு வெற்றிகரமான வேலை வாய்ப்பு உண்டு. விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமோகமான பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. தனுராசி என்பவர்களை நிறைய எதிர்ப்புகள் இருக்கும் அதெல்லாம் தாண்டிடும். கணவன் மனைவிக்குள்ள சில பகைமைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்ச நேரத்தில் மாறிடும் திருப்பி சமாதானப்படுத்தும். தெரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். சகோதர சகோதரிக்குள்ள ஒற்றுமை இல்லை உற்றாரனை கூட பேசலை இப்போ பேசு ரொம்ப நாளாக இருந்த பகைமைகள்லாம் போயிடும். வியாபாரத்தில் ரெண்டு பேர் சேர்ந்து இருந்து பண்ணுறது திருப்பி அவ வேண்டாம் நான் தனியாக பண்ணுறேன்னு நினச்ச வாழ்க்கை சக்ஸஸ் உண்டு. அது நல்ல முடிவு. நிறைய ஐடியாஸ் வச்சுட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு. கான்ட்ராக்ட் பிசினஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கை வெற்றி உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு தனுர்ராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மகர ராசி நேர்களே ஊக்கத்தோடு செயல்படுவீர்கள். புதிய புதிய விஷயங்கள் எடுத்துப்படுவீர்கள். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு மாதிரி நீங்கள் போகிற இடம்லாம் சிறப்பாக சில நேரம் அப்பப்போ மன சங்கடங்கள் தனிமையாக உட்காந்து யோசிப்பேன். கொஞ்ச நேரம் இப்படி இருக்கவே கூடாது நம்மையே இப்படி இருக்கும் யாருக்காக வருத்தப்படணும் நாலு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். திருமணம் ஆனதுக்கப்புறம் இப்படி எல்லாம் சரியில்லையேங்கிற வருத்தப்பட்டிருந்தாலும் இனிமேல் அப்படி நினைக்கப்படாது. நம்ம ஜெயித்தாகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். வெளிநாடு பிரயாணம் கை கொடுக்கும். குழந்தைகளை பற்றிய சிந்தனைகளை அப்பப்போ இருந்துட்டுவேன். படிப்பு வேலை திருமணம் போன்ற விஷயத்தை பற்றி யோசிப்பேன். அதே மாதிரி சேமித்து வைக்கிறத பற்றி சிந்திக்கக்கூடியதான். அதிகமாக செலவாயின்னு இருக்க விஷயங்கள்லாம் கட்டுப்படுத்துறதை பற்றி யோசிப்பேன். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் மகராஜ என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நம்ம ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு மகரராசி என்பவர்கள். கும்பராசி நேர்களே சாதனை படைக்கக்கூடியது. ஒரு சினிமாவில் கொரியோகிராஃபராக இருந்துருக்குவா சிங்கராக இருந்துருக்குவா பாட்டு கத்துன்னு இருக்கிறதா மிருதங்கம் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கத்துன்னு இருக்கிறதா மோகமான பலன்கள் புதிய புதிய வாய்ப்புகள் தேடுறவாளுக்கு வெற்றி உண்டு. பெரிய பொறுப்பில் இருக்கிறவா இன்னும் மேலும் அவளை பார்த்து நிறைய பேர் கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேச்சாற்றல்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் யோசித்த விஷயம் மனசுல கனவுகள்லாம் பலிதமாயிடும். பிறருக்கு நீங்க சொன்ன விஷயம் அமோகமா இருக்கும். உங்களுடைய சிந்தனை சரியா செயல்படும். ஆனால் வெளியில சொல்ல மாட்டேன் மனசுக்குள்ளேயே நினைச்சுப்பேன். கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு.
மீனராசி என்பர்கள் நிறைய அழைச்சல்கள் இருக்கும், இங்கேயும் அங்கேயுமா இங்கேயும் அங்கேயுமா அழைச்சல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைய தினத்தில் உத்திரட்டாதி ரேவ நட்சத்திரத்தில் இருக்கிறவா பிரயாணங்களை கம்மி பண்ணி ஒன்று பிரயாணம் பண்ணவே கூடாது, இரவு நேரம் பிரயாணம் பண்ணப்படாது, யாராவது ஏதாவது பேசுகிறாளா பேசாமல் அமைதியாக கேட்டுக்கணும், உங்கள் கருத்துக்களை சொல்லப்படாது, நீங்கள் தான் முக பாவனையை காமிச்சு அதை பார்த்து நீங்கள் ஒன்று நினச்சாவா மற்றவா ஒன்று நினைக்கக்கூடிய பாக்கியங்கள் நிறையா இருக்குது. ஏதான பெண்டிங் வேலை இருந்ததுன்னா அதை முதல்ல முடிச்சு கொடுத்துடணும். பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. ஒன்று பண்ணுறதுக்கு முன்னாடி இதை யோசிச்சு 10 தடவை செய்யலாமா வேண்டாம். வாகனத்தை வேகமாக ஓட்டப்படாது, மறதிகள் அப்பப்போ ஜாஸ்தியாக காஸ்ட்லியான பொருட்களை கையில் வைக்கப்படாது, பிறர கேள்வி கேட்கறத விட அந்த கேள்விக்கு உண்டான பதிலை நீங்கள் முதலே யோசிச்சுக்கிறது நல்லது, அது பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது நல்லது. மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் வராக்கடன்கள் வந்து தீர்ந்துடும், உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு 8 தினம் வழிபாடு 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்களை பார்த்துட்டு அடுத்து ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவலில் தாந்திரிக பிராசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய உடல் ரீதியான உபாதைகள் இருக்கிறவங்க நிறைய பேர், சரி எனக்கு முடியவே இல்லை, சில பேர் பார்த்துட்டுலாம் அதனால மனசு உடஞ்சவா, எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுறா சார், ஏன் அப்பப்போ உடம்பு சரியில்லை, எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருப்பான், ஒன்று விட்டா ஒன்று, ஒன்று விட்டா ஒன்று, இந்த மாதிரி இருந்துருந்தா எப்படி சார் உபாதைகள்லாம் போகிறதுக்கு என்ன பண்ணணும். வீட்டில் சிவலிங்கம் வச்சுருந்தோன்னா சிவலிங்கம், சப்போஸ் சிவலிங்கம் இல்லை தீபம் இருக்குது பார்த்தல, அந்த தீபத்தில் வைத்தியாய நம வைத்தியநாதராக இருந்து அனுகிரகம் பண்ணுவார், வைத்தியாய நம வைத்தியாய நம ஓம் வைத்தியாய நமகன்னு சொல்லிட்டு சிவபேரை சொல்லி வில்வத்தில் அர்ச்சனை பண்ணிப்பார், பண்ணிட்டு சுவாமிக்கு டெய்லி கரும்பு சக்கரை நைவேத்தியம் பண்ணு, ஏன்னா கரும்பு துண்டு நைவேத்தியம் பண்ணு, நைவேத்தியம் பண்ணி கரும்பு துண்டு சாப்பிட்டுக்கலாம், அப்படி பண்ணி பாருங்க. அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை எலுமிச்சம்பழம் லேசாக நறுக்க குங்குமம் போட்டு கல்பூரை வச்சு உங்களை திருஷ்டி சுற்றி நாலா பக்கம் வீசி கை காலெல்லாம் கழுவி இல்லை குளிச்சுட்டு சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிப்பாங்க, ரொம்ப அற்புதமான பலன் இருக்கும், உடல் ரீதியான உபாதைகள் குறையும், மற்றவா கேலி செய்கிறதெல்லாம் உங்களுக்கு போயிடும், உடல் ஆரோக்கியம் பெறும், உடம்புல இந்த உபாதை அந்த உபாதைன்னு 10 விதமான உபாதைகள் சொல்லின்ற விஷயங்கள்லாம் போயிடும். வைத்தியநாதர் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை, பரமேஸ்வரர் இருக்கும்போது என்ன கவலை, இதை மட்டும் சொன்னால் போதாது, நீங்கள் எப்பவும் வைத்தியம் பார்க்குற இடத்துலையும் இதை பார்க்கணும். இறைவன் தன்வந்திரி பகவானாக வைத்தியநாதராக அந்த மருத்துவர் மூலமாக வருவார், அவர் கொடுக்குற மாத்திரை மிருத்யுஞ்சய மாத்திரையாக மாறும், ஆரோக்கியம் பெருகும், நிச்சய அனுகூல்யம் உண்டாகும் சொல்லி. இன்றைய தினத்தில் உடல் ரீதியான உபாதை இருக்கிறவங்க, உடம்புல பலம் இல்லையேன்னு வருத்தப்பட்டவங்க, மனசில் திடகாத்திரம் இல்லையேன்னு வருத்தப்பட்டவங்க, இறைவன் எனக்கு நல்ல வழி காமிக்கணும் அப்படின்னு வேண்டின் இருக்கிறவங்களுக்கு, எனக்கு புத்தி நிலை சரியா இருக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பூஜை பண்ணினோம்னா நிச்சயம் பகவானுடைய பூர்ண அனுகிரகம் பெறுவோம்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ் வேல்முருகன் ஸ்ரீவேல்முருகனுக்கு நன்றி.